Hi friends, welcome to CNR English Academy. In this video, UGTRB exam, what subject is there, how to clear it? Full detailed information. If you look at the 1-2 days, this is the exam, who is the eligibility, percentage enna indha maadhiri nariya vishayangala nama paathu ipo syllabus kaiyila eduthu vechirpom so syllabus paakumbodhu aarambathila ellarkume varradhu dhaan konja naalik munadi padichirukalam marubadiyum andha exams varadhu appindra oru mudivukku vandu eduthu vechirukalam so and so nadandirukalam ipo adha paakumbodhu eppadi idha mudikka porom appindra oru bramippu complete panna mudiyuma appindra questions vandu ellar manasilayum adhu endha subject ah irundhalum seri இந்த 9 சப்ஜெக்ட்ஸ்ல வரக்கூடிய எல்லாருமே நினைக்கக்கூடியது தான் அதே மாதிரி ஆரம்பத்தில் வரக்கூடிய பயம் பதட்டம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தவிர்த்து ஒரு எக்ஸாமோட சக்ஸஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்தது தான் நல்லா படித்தவங்களால மட்டும் போய் கரெக்டாக எழுதிட முடியுமான்னா இல்லை நம்ம கூடவே இருக்கக்கூடிய இந்த பதட்டம் இதெல்லாம் தணிந்து எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த எக்ஸாமோட மிகப்பெரிய மெத்தே இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே க்வெஸ்சன் பேப்பர் தான் ஒரே சிலபஸ் தான் நிறைய வேறுபாடுகள் ஒருத்தர் நல்லா படிக்கலாம் ஆவரேஜாக படிக்கலாம் அண்டு கொஞ்சம் கம்மியாக படிக்கலாம் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆனால் ஓரளவுக்கு கம்மியாக படித்தவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்லாவே சக்ஸஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கான என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ஜிஸ்ட்டாக வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா உங்கள் சிலபஸ்ஸை நீங்கள் பார்க்கும்போது இது யூஜிடிஆர்பி சிலபஸ் அப்படின்றதுனால எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி சிலபஸ் இருக்கும் இல்லைங்களா அண்ட் அஃப்கோர்ஸ் பாலிடெக்னிக் எல்லாமே இருக்கும் இது வந்து நமக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஜி பேஸ் பண்ணுது அண்டு பிஜி டாபிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பிஜிடிஆர்பிக்கு தயார்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் இருக்கிற டாப்பிக்கு நீங்கள் வந்து கிராஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே முடியாது ஏன்னா யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இதுலேயும் இருக்குது அதுலேயும் இருக்குது அண்ட் தென் பிஹைண்ட் டாபிக்ஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்சன்டேஜ் ஆஃப் த டாபிக்ஸ் இருக்கும் ஸோ ஆல்ரெடி அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் பெரிய ப்ளஸ்ஸே எதுவுமே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லி பயப்படக்கூடாது தெரிஞ்ச டாபிக்ஸு கம்மியாக இருக்கும் தெரியாத டாப்பிக்கு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த தெரிஞ்ச டாபிக்ஸு இவ்வளோ தெரிஞ்சிருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ்க்கு முதல்ல வாங்க அட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது க்வெஸ்சன் பேப்பரை பார்க்கும்போது கூட அப்படி தான் இருக்கும் தெரிஞ்ச கேள்விகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஷிவரிங்கில் தெரியாத மாதிரியே இருக்கும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஒரு 10:30 அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேள்வியாக நமக்கு ஞாபகம் வரும் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வரும் ஸோ அது ஒரு இன்ஃபோ எதுவுமே தெரியல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னேன் அண்டு கன்சிஸ்டன்சி இப்போ ஆரம்பத்துலேயும் அதே மாதிரி எக்ஸாம் வரப்போகிற அந்த 10 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பை நமக்குள்ளவே ஏற்படுத்திக்கிறது வேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 4, 5 அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே அது 6 மணி நேரம் 7 மணி நேரம் வந்து ரைஸ் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து போர்ஷன் இருக்குது ஒரு நாளைக்கு காலையில் 1-2 மணி நேரம் ஆஃப்டர்நூன் 1-2 மணி நேரம் படித்தோமா முடித்தோமான்னு சொல்லி எந்த டாபிக் இல்லை அவ்வளோ டஃப்னஸ் லெவல் அதிகமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஸ்டாண்டர்டிட்டி ஐ மீன் அந்த சிலபஸோட ஸ்டாண்டர்டிட்டி அவ்வளோ டெப்த்தாக இருக்குது ஏன்னா அதே டாப்பிக்காக நம்ம அதை விட பெரிய எக்ஸாம்லேயுமே பார்க்குறோம் அதுதான் அதுக்கு மெயின் காரணம் அதை யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணுறோம் அது எல்லாருக்கும் தெரியுது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துலேருந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பித்தோன்னு சொன்னால் மினிமம் 7 hours ஏன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம்தான் இருக்குது அந்த 60 தான் இப்போ இந்த மந்தில் இருக்கக்கூடிய இந்த 1 வீக்கு ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம அதை கடந்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா நேற்றுலேருந்து பாருங்கள் இன்றைக்கி 2 ஆகிடுச்சு ஒருவேளை கொஞ்சம் நாள் கழித்து இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கூட இன்னும் நாட்கள் கடந்துருக்கும் ஸோ ஜான்வரி மந்தில் வரக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கணக்கே கிடையாது இந்த 60 தான் அதனால் ஹவர்ஸை வந்து அதிகப்படுத்தணும் வேறு வழியே கிடையாது நமக்கு இன்றைக்கி வந்து 1.5 மணி நேரம் படிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1-2 கழித்து ஒரு மணி நேரம் படிக்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட 1-2 வந்து லீவு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா 10 இல்லாத ஒரு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த 2 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லீவு கூட அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸை சொல்லி புரிய வச்சு கூட நீங்கள் எப்படியாவது
ரிலீவ் ஆகி வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால். அண்டு கம்மிங் டு த பார்ட் ஆஃப் டாபிக்ஸ், எப்படி டாப்பிக்கை வந்து தேர்ந்தெடுக்கிறது, ஹவர்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம். டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டாப்பிக்காவது படிக்கணும். ஏன்னா 100 டாபிக் வரைக்கும் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்லேயும் கலந்து பார்க்கும்போது ஓவரால் டாபிக் பார்த்திங்கன்னா 100 கிட்ட போகுது, 100 மேலே கூட போகுது. ஆனால் அதில் நிறைய சப் டாபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது அதில் நம்ம போய் படிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க எதை கேட்பாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல, எவ்வளோ டெப்த்தாக இருக்குது அதில், நம்ம எதிர்ப்பாக படிக்கணும் எதை படிக்கக்கூடாது. அதே மாதிரி ஏஜ் ஆஃப் சாசர் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் டெப்த்தாக போய் அவர் என்ன வந்து எந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கிறாரு. ஒருத்தர் வந்து நேற்று கூட வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, இப்படியெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி, அவர் எங்கெங்கெல்லாம் வந்து பிளேசஸ்க்கெல்லாம் போனார், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குங்க நெட் சோர்ஸஸில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. கண்டென்ட், என்ன கண்டென்ட், அவங்க என்ன எழுதியிருக்காங்க, எவ்வளோ லாங்குவேஜஸில் எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு பார்க்கணும். அண்டு எல்லாருக்குமே இது ஃப்ரெஷ்ஷு, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் பேப்பர், ஐ மீன் இந்த சிலபஸில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பேப்பர் அது, நமக்கும் அது தான். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டாபிக்ஸை வந்து அதிகப்படுத்தணும். அண்டு அதை டெய்லி எண்ட் ஆஃப் த டே ரிவிஷன் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி. நாளைக்கு நம்ம படிக்கிறதுக்கு உட்காரும்பொழுது நேற்று என்ன படித்தோமோ அதை ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த டாப்பிக்கு போகணும். அப்போ தான் அது வந்து ஸ்டோர் ஆகும், இல்லைனா புதுசாக படிக்கிற விஷயங்கள் மட்டும் ஸ்டோர் ஆகும், ஆல்ரெடி படித்த விஷயம் வந்து மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டு தான் இந்த முறை எக்ஸாம்ஸை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, சிபிடி கிடையாது. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் 150 வந்து ஒரு வீக்குக்கு ஒரு நாளாவது உட்காந்து ட்ரை பண்ணுங்கள், ஷேட் பண்ணி பாருங்கள், இத்தனை க்வெஸ்சன்ஸ் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து செல்ஃப் டெஸ்ட்டு பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். என்ன தான் நம்ம வந்து ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அப்படியே வந்து டேராக வந்து எக்ஸாமுக்கு போகக்கூடாது, அதாவது நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக போயிட்டு ஒரு க்வெஸ்சன் பேப்பரை பார்க்குறது வந்து கொஞ்சம் அன்சேஃப் மெத்தடு. நீங்கள் என்னென்ன டாபிக் எழுதுறீங்களோ அதையுமே வந்து எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஒரு க்வெஸ்சனோட ஆன்சருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆப்ஷனை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நீங்கள் தேடாமல் ஒரு கேள்வியை படித்ததுமே அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சியில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரகாசமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 150 கேள்விக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க, இவ்வளோ ஒழுங்கான மோடில் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொல்லி. 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க, அதில் ஒன்று பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. ஆப்ஷன் வந்து நமக்கு தெரியணும், அப்போ தான் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து டெப்த்தாக வந்து நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து அதுக்கான வழிகளெல்லாம் சொல்கிறத விட மெயினாகவே சொல்லிட்டேன் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. க்வெஸ்டினை பார்த்ததும் உங்களுக்கு அந்த ஆன்சர் ஞாபகம் வரணும், அதுதான் ஒரு ப்ரிப்பரேஷன். அண்ட் தெர் இஸ் எ நோட் ஹியர். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் அனாலிசிஸை பற்றி ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நாம் பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் படிக்கணும், யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு பதட்டமில்லாமல் இந்த வாரத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் உங்களால் உட்கார்ந்து ஒரு டாப்பிக்கை முடிக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். நான் தென்னந்தேர் என்னால் எவ்வளோ முடியுமோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியுமோ ரிகார்டிங் திஸ் எக்ஸாம் கண்டிப்பாக பண்ணுவோம். நிறையா வந்து டாபிக்ஸ் கேட்டிருக்கீங்க, பெண்டிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க, அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டுன்னு கேட்டிருக்கீங்க, நிறைய குயரிஸ் இருக்குது. தென்னந்தேர் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு இன்ஃபோவாக நான் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.